அன்பு நண்பர்களே இது வந்து இயக்குனர் சங்கத்தின் நாற்பதாவது ஆண்டு விழா ஹீரோக்களுக்கெல்லாம் ஈசி விஜய் ஹீரோக்கள் வந்து ஒரு நூறு படங்கள் போது ஒரு நூறு டேரக்டர்களுக்கு மனசில் நினைச்சு சொல்லலாம் ஆனா என்ன மாதிரி காமெடியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வருஷங்கள்ல கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு படங்கள் நடிச்சிட்டோம் ஸோ எந்த இயக்குநருக்கு நன்றி சொல்வது யார் பேரையாவது விட்டுருவோமோ அப்படின்ற தயக்கமெல்லாம் இருக்குது ஆனால் ரசிய பெருமக்களின் பலத்த கரகோஷத்தோடு என்னுடைய முதல் நன்றியை பாதங்களில் வைக்க விரும்புகிறேன் யாருக்கு என்றால் இயக்குனர் சிகரம் என் குருநாதர் திரு பாலச்சந்தர் சார் அவர்களுக்கு அவருக்கு நன்றி சொல்வதா ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியை அறிமுகப்படுத்திய அதே கரங்களால் என்னையும் அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் எத்தனையோ பேர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் இப்படி நிற்கிறேன்னா இனியும் வளரப்போகிறேன் என்றால் அது அத்தனைக்கும் அவருடைய அருள் இல்லாமல் நிச்சயமாக முடியாது அது ஒரு விஷயம் இன்னும் வரிசையாக இங்கே எவ்வளவு டேரக்டர்ஸ் நான் பார்க்குறேன் மணிரத்னம் சார்ட்டை வந்து நான் அலை அலைப்பாயுத படத்தில் நடித்தேன் அப்போ அவர் சொன்னார் அவர் ஒரு ஸ்டைலாக சொல்வார் ஆக்சுவல் ஐ திங்க் ஐ யூ ஐ ஐ ஐ ஐ திங்க் திங்க் தாட் ஆஃப் யூசிங் யூ ஹேவ் அதை சொல்வதற்கு எவ்வளவு பெரிய பெருந்தன்மை வேண்டும் ஒரு ஆல் இந்தியா டைரக்டர் ஒரு பிரைட் ஆஃப் இந்தியா இந்தியாவின் பெருமை மணிரத்னம் சார் ஸ்ரீதர் சாருடைய படங்கள் ஹிந்தியில் சக்கை போடு போட்டது அதற்கு பிறகு இயக்கர் பாலச்சந்திரம் அவர்களால் தான் ஏக்துஜே கேலிய மூலமாக தான் ஆல் இந்தியா சூப்பர் ஹிட் என்றால் அது ஏக்துஜே கேலியே தான் அதுதான் எங்களுடைய இயக்குனர் பாலச்சந்திர சார் அதற்கு பிறகு தமிழ்நாட்டின் பெருமையை வட இந்தியாவிலும் உலகமெல்லாம் பரப்பியது இயக்குனர் மணிரத்னம் சார் தான் அதே போல் பாலுமகேந்திரா சார்ட்ட ஒரு சின்ன ஒரு மீட்டிங் இருந்தது எனக்கு சொல்லுங்க சார் அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய ஒரு மேதை நான் வந்து படத்தில் பணியாற்ற முடியல ஆனால் ஒரு படை விஷயமா என்கிட்ட கூப்பிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணார் அதுவே நான் அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்காக நான் நினைக்கிறேன் வசந்த் சார் வசந்த் வந்து ஏகப்பட்ட பேர் அறிமுகப்படுத்திருக்க எப்படி பாலச்சந்தர் சாரால நிறைய பேர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்களோ அது போல அவரு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்காரு தல அஜித்ல இருந்து தளபதி விஜய்ல இருந்து பிரகாஷ்ராஜ்ல இருந்து சொல்லிக்கிட்டே போலாங்க

பார் சோகமாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கிறாரு நம்ம கே எஸ் ரவிக்குமார் சார் இருக்கிறாரு என்னை முதன் முதலாக ஹீரோவா தமிழ்நாட்டுக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை இப்போ நான் சொல்கிறேன் சொல்லுங்க சார் என்னை முதன் முதலாக காமெடியன்ஸ் ஹீரோவாகிற காலமெல்லாம் அப்புறம் தான் வந்துச்சு ஓ ஆனால் என்னை முதன் முதலாக ஹீரோ ஆக்கிறது செந்தூர தேவின்ற படத்தில் இயக்குனர் ராமநாராயணன் சார் தான் முதல்ல அறிமுகப்படுத்துனார் என் யானை கரடி குரங்கு எல்லாம் நடித்ததுனால என் பேர் கொஞ்சம் வெளியே தெரியாமல் போயிடுச்சு அவ்வளவுதான் ஆனால் சார் ஒவ்வொரு ரசமான அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு சரி இயக்குனர் ராமநாதன் சாரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாலச்சந்திர சார அறிமுகப்படுத்தப்பட்டு அப்புறம் மணிரத்னம் சார் படத்திலையும் நடிச்சுட்டு அதற்கப்புறம் ஒரு படத்தில் வந்து ராமநாராயண் சார்ட்ட நடிக்கிறேன் அப்ப அவர் பேசுற ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கு வாங்க சார் உட்காருங்க சார் அப்படி இனிமையா பேசுவார் அப்ப அவர் கேட்டார் சார் நீங்கள் வந்து சங்கர் சாட்டை நடிச்சிருக்கிறீங்க மணிரத்ன சாட்டை நடிச்சிருக்கிறீங்க பாலச்சந்தர் சாட்டை நடிச்சிருக்கிறீங்க நம்ம கூட நடிக்கும்போது எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் இதுக்கு எனக்கு உடனே பதில் சொல்ல முடியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் நான் அப்போ ஒன்று சொன்னேன் அதை அவரும் ஒத்துக்கொண்டார் சார் நூறு கோடி போட்டு நூற்றி இருபது கோடி எடுக்கிறதால் லாபம் இல்லை ஐந்து கோடி போட்டு பத்து கோடி எடுப்பது மிகப்பெரிய லாபம்னு ப்ரூவ் பண்ணவர் டைரக்டர் ராமநாராயண் சார் அப்போ அவர் சொன்னார் நான் சொன்னேன் அதெல்லாம் மணிரத்னம் சார் சங்கர் சார் இதெல்லாம் வந்து அது என்னது ட்ரீம் ஃபேக்ட்ரி ஓகே கனவு சினிமாவை கனவு தொழிற்சாலைன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அது குடிசைத் தொழில் சார் அப்படின்னு சொன்னார் ராமநாராயணன் சார் அதே போல் அவரால் பயன்பற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ரசிகர்கள் அது ஒரு பெரிய பட்டாளம் அதையும் சொல்வதா எதைச் சொல்வது எனக்கு முதல் முதலாக தமிழ்நாடு அரசின் விருதை வாங்கி கொடுத்த இயக்குனர் செல்வாவின் படத்தை சொல்வதா எனக்கு மிகப்பெரிய கிட்டை கொடுத்த இயக்குனர் ஹரியின் சாமியை சொல்வதா இதோ ஹரி சார் இருக்கிறார் அவரை சொல்வதா பெண்ணின் மனதை தொட்டு படத்தை கொடுத்த எழில் இயக்குநரை சொல்வதா பாலச்சந்தர் முதல் சங்கர் சாரிலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ பேரிடம் நடித்து முடித்து விட்டார் இன்றைக்கு இங்கே வந்து சுராஜ் அவர்கள் இயக்கத்தில் படிக்காதவன்ல என்னுடைய ஆக்டிங் சைடையே மாற்றி காட்டின சுராஜ் சாரை சொல்வதா யாருக்கு நன்றி சொல்வது எனக்கு தெரியவில்லை நிறைய பேருடைய பெயர்கள் கூட விட்டு போயிருக்கலாம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் செகண்ட் ஷோ முடிஞ்சிடும் ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஃபைனலாக நன்றாக சொல்லுங்க சார் இயக்குநர்களை தான் எப்பொழுதுமே கேப்டன் ஆஃப் த ஷிப் என்று சொல்வார்கள் ஏன்னு தெரியுமா நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் கேட்டுக்கிறோம் ஒரு ஷிப்பு கவுரை போகுதுன்னு வைங்களேன்

எல்லோருடைய வெற்றிக்கும் உத்தரவாதம் கொடுத்து விட்டு கடைசியில் தன்மேலும் தோள்கள் ஒரு படம் ஜெயிச்சிருச்சுன்னா அந்த ஜெயிப்ப வந்து ஹீரோ காமெடியன் ஹீரோயின் சக நடிகர்கள் குணச்சத்திர நடிகர்கள் இசையமைப்பாளர் மாஸ்டர் ஆர்ட் எல்லாருமே பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் ஒரு படத்தின் தோல்வியை ஸ்ட்ரைட்டாக கொண்டு இயக்குனர் தோல்லை வச்சிருவாங்களா மாட்டாங்களா ஒரு டேரக்டருக்கு அதனால தான் சொல்றாங்க இன்னும் ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சுக்க விரும்புறேன் இது கொஞ்சம் எமோஷ்னலான விஷயம் சொல்லுங்க சார் சினிமா நடிகர்கள் கையில் இருந்தால் அது ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் சினிமா தயாரிப்பாளர்கள் கையில் இருந்தால் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார பாரதி ராஜா சாரை மிஸ் பண்ணிட்டு அதை சொல்லியே தீரணும் அவரவா ஏன்னா அவரும் இளையராஜா சார் என்னவாறு வாரிட்டு போயிருக்காங்க ஆமாம் அவரை நான் வார வேண்டாமா அவர்கிட்ட நடிக்கணும்னு எனக்கு பயங்கரமான கனவு வெறிங்க பாலச்சந்திர சாருக்கு முன்னாடியே நான் அவருக்கு லெட்டர் போட்டிருக்கேன் முதல் மரியாதை படத்தை பார்த்துட்டு பதினாறு லெட்டர் போட்டேன் சார் ஒன்றுக்கு கூட நீங்க பதில் போடல சார் அவர் இன்னொரு மேடையில சொன்னாரு யோ எனக்கு நிறைய பேர் லெட்டர் போடுறாங்க அவளோ தொடர்கதை பார்த்துட்டு பாலச்சந்தர் சாருக்கு லெட்டர் போட்டேன் அவர் வந்து திருப்பி பதில் போட்டார்னு சொன்னார் சார் அவர் அதான் சார் எங்களுடைய இயக்குனர் பாலச்சந்தர் சார் ஆக என்னுடைய வெறி வந்து நம்ம மண்ணின் புழுதியின் புத்திரன் மண்ணின் மைந்தன் எங்க பாரதிராஜா சார் படத்தில் ஒரு நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் கட்டைச்சி வரைக்கும் மனோஜ் கிரியேஷனுக்குள்ள உள்ளே நுழைய விட மாட்டேன்ட்டாங்க ஓ ஓ அப்புறம் எனக்கு கவிதாலயா தான் கதவை திறந்துச்சு அது வேற விஷயம் அப்புறம் சினிமா உலகம் தயாரிப்பாளர் கையில் இருந்தா அதுக்கப்புறம் பொம்மலாட்டம்ன்ற படத்துல என்ன கூப்பிட்டு ஒர்க் பண்ண வச்சார் சரி அப்போ ஒர்க் பண்ணும்போது அவர் கூட பழகிற சந்தர்ப்பங்கள் அவருடைய ஈவினிங் பாரதிராஜா சரோட ஈவினிங்லாம் ஜாலியா இருக்கலாம் தெரியுமா சொல்லுங்க 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 அந்த டீடைல் எல்லாம் இதுல சொல்ல முடியாது ஓ இதுல தான் சொல்ல முடியும் ஓகே சார் அதுதான் எங்க பா பாரதராஜா சார் ஆக அப்படி நம்ம நெருங்கி பழகிக்கிட்டு இருந்த நேரத்துல அப்புறம் எதுவும் அந்த படத்தை ஃபுல்லா போட்டு காட்டினார் யாருக்கு சார் அது கிடைக்கும் அது தேசிய விருது சார் எனக்கு ஒரு படத்தை அவர் அவர் ரிலீஸ் பண்ண முன்னாடி எனக்கு போட்டு காட்டுறாரு போட்டு காட்டு இதுல காமெடி சரியா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் உட்காந்து உழைக்கிறோம் ஒரு மாசம் உழைச்சோம் அதை அழகா எடுத்து மேட்ச் பண்ணி பண்ணார் அதுதான் அதுதான் அந்த கிரேட்டஸ்ட் டெக்னீஷியன் அதான் பாரதிராஜா சார் யாருக்குமே தெரியாது சேர்த்ததுன்னு அந்த படம் முடிஞ்ச அவர் என்ன கட்டி அதுல ஒரு சீன் சொல்றேன் அதை மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன் சரி சார் எப்படி உங்களுக்கு நிறைய புட்டேஜ் கிடைச்சா வசதி தானே ஓகே அது வசதியும் இருக்கு வசதி வசதிதான் அது பாட்டுக்கு நல்லது தானே சங்கத்துக்கு நல்லது இயக்குனர் சங்கத்துக்கு நல்லது அப்படி வருங்க சரி சார் இப்படி காரணம் வெள்ளந்தீப்பா எனக்கு என்ன பார்த்த அதுல என்னென்னா அதுல ஒரு ஷாட் அது எல்லாருமே ரசிக்கலாங்க பாரதி ராஜா சார்ட்டை நடிக்கணும்னு ஆசைப்படுற இளைஞர்கள் இன்னமும் இருப்பீங்க அது கேளுங்க அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் எத்தனை விருதுகளை வாங்கி குமிச்சிட்டாரு அவர் வந்து என் கூட நடிக்கிற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆச்சா அவர் வந்து தரையில் உருளணும் ஓ அதுதான் ஷார்ட்டு நேராக வந்து இடிச்சிடுறேன் அவன் தரையில் உளுறணும் அந்த உருளதை வந்து டக்குன்னு வந்து ஜி அவர் எப்பவுமே ஜீன்ஸ் டீ ஷர்ட் தானே போடுவார் ஆமாம் இன்றைக்கி தான் பாரதியா வித்யா பவனில் படிச்சுட்டு வந்த ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கிறார் அதுவும் கிளாஸை கட்டடிச்சுட்டு வந்தவர் மாதிரியே இருக்கார் ஓ எப்போ ஜீன்ஸ் டீ ஷர்ட் தானே அதில் ஒரு ஒரு செகண்ட் கூட தாமதிக்கலீங்க டக்குன்னு அந்த புழுவியில் உருண்டு இப்படி தான் என் நடிக்கணும்னு செய்து காட்டினவர் தான் பாரதிராஜா சார் நான் பார்த்தேன் இது இவருக்கு தேவையே இல்லையே அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருக்காங்க அசோசியேட் டேரக்டர்ஸ் இருக்காங்க இவங்கள உருளை விடலாமே இவர் ஏன் உருளை நினச்சேன் இவருடைய இவருடைய வரலாற்று சாதனைன்ற சக்கரம் இவ்வளவு உருளுதுன்னா அதுக்கு காரணம் இவர் உருண்டது தான்

சினிமாவுக்கு நல்லது சினிமாவுக்கு நல்லது சினிமாவுக்கு நல்லது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் ரொம்ப 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 நன்றி